ஐ வெல்கம் யூ டு லர்ன் இங்கிலீஷ். சில நேரங்களில் முக்கியமான சில கிராமர் ரூல்ஸை மாடல் சென்டென்சஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிராமர் ரூல்ஸை படிக்கிறத விட இது நல்லா ஃபாஸ்ட்டாக மெமரி ஆகும். இப்போ ஐ ஆம் லைக் திஸ், எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் கரெக்டா? இந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்டாக தான் இருக்குது. ஐ ஆம் லைக் திஸ், நான் இதை போல் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் லைக் திஸ்ன்னு சொன்னால் தட் இஸ் ராங். தென் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? ஐ ஆம் லவ்விங் திஸ், ஐ லைக் திஸ், எனக்கு இது பிடிக்கும், ஐ ஆம் லவ்விங் திஸ், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஐ ஆம் லைக் திஸ் அப்படிங்கிறது இந்த மீனிங் வராது. நெக்ஸ்ட் ஒன், ஹீ டு நாட் நோ. முக்கியமான கிராமர் மிஸ்டேக், நான் நிறைய வீடியோஸில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஹீ டு நாட் நோ, திஸ் சென்டென்ஸ் இஸ் கிராமட்டிக்கலி ராங். ஓகே, ஏன் ராங் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு வாக்கியம் இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா டஸ் வரணும். அதாவது ஒருமையை பற்றி சொல்கிறப்ப டஸ் வரணும், பன்மையை பற்றி சொல்கிறப்ப டூ வரணும். இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது ஒருமை, ஹீனா அவர் அவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒருத்தர் இருக்கிறப்ப டஸ் தான் வரணும். ஸோ த ஆன்சர் இஸ் ஹீ டஸ் நாட் நோ. பன்மை வந்துச்சுன்னா டூ, சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ், ஷீ டிட் நாட் நியூ, KNEW, இதை வந்து நியூ அப்படின்னு வாசிக்கணும். ஓகே, நியூ, கே சைலண்ட், ஷீ டிட் நாட் நியூ. இந்த சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் இருக்கணும் அப்படிங்க, ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன், கிராமர் எக்ஸ்பிளனேஷன் ரூல்ஸை படிக்கிறத விட மாடல் சென்டென்சஸ் பார்த்து, மாடல் மிஸ்டேக்ஸை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஷீ டிட் நாட் நியூ அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா டிட் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஷீ டிட் நாட் நோ, தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். அந்த நோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், நியூ அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஷீ டிட் நாட் நியூ இஸ் ராங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தே கேன் ஏபிள் டு செக், அவர்கள் பரிசோதிக்க முடியும். தே கேன் ஏபிள் டு செக், முக்கியமான மிஸ்டேக். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கேன் ஏபிள், ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான், கேன்னாலும் முடியும் ஏபிள்னாலும் முடியும். அப்போ ரெண்டையும் அடுத்தடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. தே கேன் செக், தே ஆர் ஏபிள் டு செக், திஸ் இஸ் தி கரெக்ட் ஃபார்ம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது, அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ், திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் கார், இது அவருடைய முதல் சகோதரரின் கார். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க, ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். பங்க்சுவேஷன் மிஸ்டேக், பங்க்சுவேஷன் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும், இல்லைன்னா அர்த்தமே மாறிடும். ஸோ பிரதர்ஸ் அப்படின்றதில் அப்பாஸ்ட்ரஃபி இல்லைன்னா சகோதரர்கள் அப்படின்னு போயிடும். சகோதரரின் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வேணும், பிரதர்ஸ் கார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், திஸ் பேக் இஸ் மை, இந்த பை என்னுடையது. எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த பை என்னுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் பேக் இஸ் மை அப்படின்னு சொல்லக்கூடாது, திஸ் பேக் இஸ் மைன், மைன்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்குது? திஸ் இஸ் மைன் பேக், இது என்னுடைய பை, இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, திஸ் இஸ் மை பேக், இந்த இடத்துல மை வரணும், இது என்னுடைய பை, திஸ் இஸ் மை பேக். தேர் மை ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் என்னுடைய நண்பர்கள், இதுவும் ஈஸியான சென்டென்ஸ் தான், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர்கள் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், தேர் அப்படின்னு சொல்லக்கூடாது, தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன், இட் இஸ் ஹிம் ஹூ கேம் ஹியர் எஸ்டர்டே, இது ஒரு லாங் சென்டென்ஸ், இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? இட் இஸ் ஹிம் ஹூ கேம் ஹியர் எஸ்டர்டே, வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். ப்ரோனவுனில் மிஸ்டேக், இட் ஈஸ் ஹிம் வரக்கூடாது, இட் ஈஸ் ஹீ ஹூ கேம் ஹியர் எஸ்டர்டே, நேற்று இங்கு வந்தது அவர் தான், இட் ஈஸ் ஹீ ஹூ கேம் ஹியர் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வேர் இஸ் ஹிஸ் இஸ் பேக்,
பிரதர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, சகோதரரின். அதே மாதிரி ஹிஸ்இஸ் அவருடைய. கரெக்டாக வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹிஸ் அப்படின்னாலே அவருடைய அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் தேவையில்லை. வேர் இஸ் ஹிஸ் பேக், எங்கே அவருடைய பை. நெக்ஸ்ட் ஒன், சி ஹாவ் நாட் அரைவ்டு, முக்கியமான கிராமர் மிஸ்டேக். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹாஸ் சிங்குலர், ஹாவ் ப்ளூரல். ஹாஸ் ஒருமை, ஹாவ் பன்மை. ஸோ ஷீங்கிறது ஒருமை, அதனால் ஷீ ஹாஸ் நாட் அரைவ்டு. ஐ ரிசீவ்டு நியூஸஸ், நான் செய்திகளை பெற்றேன். கரெக்டாக வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு நியூஸ்னாலும் நியூஸ் தான், ஒன்றுக்கு மேற்பட்ட நியூஸ் செய்திகள் இருந்தாலும் நியூஸ் தான். ஐ ரிசீவ் நியூஸ். நியூஸஸ் அப்படின்னு வேர்டே இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் எ பைபாஸ் ரோடு. நிறைய பஸ்ஸஸில் எழுதி வச்சுருப்பாங்க, திஸ் இஸ் எ பைபாஸ் ரைடர், பைபாஸ் ரைடர் அப்படின்னு பெருசாக எழுதி வச்சுருப்பாங்க. என்ன மிஸ்டேக் இருக்குது, வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கிளம்பிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பிஓஇ அது வந்து ஃபேர்வெல், நம்ம டாடா காமி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த பிஒய்இ. ஆக்சுவலாக பிஒய் தான் கரெக்ட், திஸ் இஸ் எ பைபாஸ் ரோடு. ஆனால் நிறையா இடங்களில் தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் எ ப்ளூ கலர் டை, இது நீல வண்ண சாயம். என்ன மிஸ்டேக் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹோமோஃபோன்ஸ், ஒரே உச்சரிப்பில் இருக்கிற வேறு வேறு அர்த்தம் கொண்ட வார்த்தைகள். டை அப்படின்னா இறப்பு, டிஐஇ. டிஒய்இ அப்படின்னா சாயம். ஓகே, திஸ் இஸ் எ ப்ளூ கலர் டை. அந்த பை பை அதுவும் ஹோமோஃபோன்ஸ் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணோம், எரர் இருக்கிற சென்டென்சஸ்லேருந்து நிறையா கற்றுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.